tail. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, three toads all around, wizards and witches all waiting for you. Magic spells tend to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Mice not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. வெளியிருச்சு ஆனாலும் ஒரு பெரிய குரங்கு என்ன தாக்கி என் டிரெஸ் மேல வாழைப்பழத்தை போட்டுடுச்சு. லியோ, இத பாக்க வாழைப்பழம் பட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஐஸ்கிரீம் கற மாதிரி இருக்கு. ஒத்துக்கறேன், நீங்க சொன்னது சரிதான், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, நீ இப்ப என்ன சொல்ல வர? புரியலையா? இன்னொரு பழமொழி சொல்றேன். தன்வினை தன்னை சுட்டால் ஓட்டையப்பம் வீட்டை சுடும்னு சொல்லுவாங்க. பொய் சொல்றவனுக்கு பொய்யாலதான் பிரச்சனை வரும்னு சொல்ல வந்த. நீ அவ்வையார் மாதிரி சொல்லாம வழக்கமா சொல்ற கதைய சொல்லு. விளக்கமா சொல்றேன். இப்படிதான் அந்த வயசான ஒளரவாய் ஹஸ்பண்ட் கேட்ட அவங்களோட வைஃப் சொல்லுவாங்க. ஒளரவாயா? நிறைய பொய் சொல்றவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. சரியா செனட்டார், நான் தான் அந்த கதையை சொல்ல போறேன். அப்படிப்பட்ட ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அவங்க ரொம்ப அன்போட அந்த சின்ன வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அந்த கணவர் எப்பவும் பொய்யான வெட்டி கதைகளை பேசுறதுதான். ஏய், நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொல்லு. என்ன? நீங்களே சொல்லுங்க. உனக்கு அந்த மெழுகுவத்தி செய்யறவரோட பெரிய பையன் தெரியும்ல? தெரியும். அவன் இப்ப என்ன பண்ணா? அவன் எதுவும் பண்ணல, ஆனா அவன் என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னான். அது என்ன தெரியுமா? அவன் வீட்டு மாடு பாலுக்கு பதிலா பக்கெட் பக்கெட்டா சாக்லேட்டா கறக்குதான். உனக்கு தெரியுமா? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நான் சொல்றது முதல்ல நீங்க கேளுங்க. இந்த மாதிரி உளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஊர்லயே பெரிய முட்டாள்னு உங்களை பட்டம் கட்டிடுவாங்க. அதனால இந்த வெட்டி பேச்ச சீக்கிரமா நிறுத்துறதுக்கு வழிய பாருங்க. உங்ககிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு அது உபயோகமா இருக்கும். நான் போறேன். ஏய், இதுல என்ன இருக்கு? நினைக்கிறேன் நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேங்க, அது உங்களால யூகிக்கவே முடியாது. எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு.
இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது என்ன அதிர்ஷ்டம்னு சீக்கிரமா சொல்லு. அதுதான் பிரச்சனையே. உங்ககிட்ட அது என்னன்னு சொன்னா இந்த ஊர் முழுக்க மோளம் இல்லாமலயே டமார அடிச்சிருவீங்களே, அதுதான் பயமா இருக்கு. இல்ல என்ன நம்பு, நான் இத பத்தி மூச்சு கூட விட மாட்டேன். உனக்கு வேணும்னா நான் சத்தியம் பண்ணி தரேன். அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு. சரி, நான் உங்களை நம்ப தயாராயிட்டேன். நான் இன்னைக்கு விறகு கட்டிகளை சேகரிக்க காட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு மரத்துக்கு அடியில பெரிய ஓட்டைக்குள்ள நான் பார்த்தேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு பானை ஃபுல்லா தங்க காசு நிறைஞ்சிருந்தது. என்னது, ஒரு பானை பூராவும் தங்க காசு நிறைஞ்சிருக்கா? அது மட்டும் நமக்கு கிடைச்சா வாழ்நாள் பூரா நம்ம வேலையே செய்ய வேண்டாம். அத உடனே நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது தானே? நான் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சத உங்ககிட்ட சொல்லி உங்களையும் கூட்டிட்டு போய் அந்த புதையல தோண்டி எடுக்கலாம் நினைச்சேன். என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். சரிவா, நம்ம ரெண்டு பேரும் அந்த புதையல தோண்டி எடுக்கலாம். என் வாழ்நாள இது வரைக்கும் புதையல என் கண்ணால பார்த்ததே இல்ல. நாம பணக்காரங்களாக போறோம். அன்னைக்கு நான் மார்க்கெட்ல கேள்விப்பட்ட விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, என்னன்னு சொல்லு. ஒரு அரிசி வியாபாரி இன்னொரு வியாபாரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, மரத்துல மீன்கள் வளருது, குளத்துல முயல்கள் நீந்துதுன்னு. என்னது அப்படியா? நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. இது வரைக்கும் கேட்ட விஷயத்திலேயே இதுதான் பைத்தியக்காரத்தனமான விஷயமா எனக்கு தோணுது. கொஞ்சம் நில்லுங்க, அந்த மரத்தை பாத்தீங்களா? என்ன இது, என்னால இதை நம்பவே முடியலையே. அவங்க பேசிக்கிட்ட மாதிரியே மீன் மரத்துல வளர்ந்துருக்கே. சரி, இந்த மீனை பறிச்சுக்கோ, நாளைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். இங்க பாரு, என் வலையில ஏதோ மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெரிய சுவையான மீனாதான் இருக்கணும். என்ன இது அதிசயமா இருக்கு, என் வலையில ஒரு முயல் குட்டி மாட்டி இருக்கே. அந்த அரிசி வியாபாரி சொன்னது உண்மைதான் போல இருக்கே. அந்த புதையல் இருக்கிற இடம் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம அதை சீக்கிரம் அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு கிடைச்சிருக்கிறத நீங்க யார்கிட்டயும் சொல்ல கூடாது. என்ன நம்ப, இத பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இன்னொரு வேலையும் முடிஞ்சது. இது இப்ப முன்ன விட நல்லாவே வேலை செய்யுது. அடுத்ததான் நம்ம லெஸ்ல இருக்க வேலை கொஞ்சம் புது பேண்ட்களை வாங்குறதுதான். நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் சொல்றேன், யார்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. என் அன்பு மனைவியே, வாயை திறக்க மாட்டேன். என்ன நம்பு. அப்புறம் பிங்கோ, அது என் கண்ணுக்கு முன்னாடி என் கை மேல இருந்தது தெரியுமா? நீ உன் வைஃப பார்த்தேன்னு சொல்றியா? இல்ல, நான் என் வைஃப பத்தி சொல்லல, அந்த பானையில இருந்த தங்க காசுகளை பத்தி சொல்றேன். எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. சரி, அது என்ன அதிர்ஷ்டம்னு கொஞ்சம் விவரமா சொல்ல. தங்கம் மின்னினதுல என் கண்கள் கூசவே ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க. இப்ப நீ பணக்காரன் ஆயிட்ட, அது சந்தோஷமா கொண்டாடணும். ஆமா. அச்சச்சோ, என்ன இது, இந்த பானையே பாதி காலி ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸோட வீண் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீ இப்ப எதுக்காக இப்படி சத்தம் போடுறேன்னு புரியல. புரியலையா? எல்லா தங்க காசுகளை பத்தி தான். நீங்க பெரிய செலவாளி ஆயிட்டீங்க. என்ன இது, என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இப்படி உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணா நம்ம மறுபடியும் ஏழை ஆயிடுவோம். அப்படி நடந்தா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. ஓ அப்படியா? நான் என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டேன்? ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கேன், அது தப்பா? ஆமா ஆமா, பணத்தை ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணதும் இல்லாம ஊர் புற டமர அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் கத்தாம என்ன பண்றது? நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. இவர் வர வர சுயநலக்காரர் ஆயிட்டாரு. இனிமே இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர் செலவழிக்கிறத நிறுத்தணும்னா இவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அப்புறம் ஒரு விஷயம், இந்த புதைய யாரும் எடுக்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவளுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீங்க எங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் என் மனைவியை பத்தி புகார் பண்ண வந்திருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி காட்டுல இருந்து அவளுக்கு ஒரு புதையல் கிடைச்சது. அதுக்கு அப்புறத்துல இருந்து அவ குணமே மாறிடுச்சு. என்னால இப்ப அவ கூட இருக்க முடியாது. குணம் மாறிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த புதையல் கிடைச்சதுல இருந்து அவ எந்த வேலையும் செய்யறது இல்ல. தினமும் பணத்தை பல வழியில செலவு பண்றா, சூதாடுறா, வீணா துணிமணிகள் வாங்குறா, தேவையில்லாம செலவழிக்கிறா, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கா.
அவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த தங்கம் எல்லாம் தீந்து நான் ஏழை ஆயிடுவேன். அவ தங்கத்தை அழிச்சிருவா போல இருக்கு. நான் எனக்கு மேல இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட தான் பேசணும், புரிஞ்சுதா? அதுவும் இல்லாம உன்னோட மனைவியும் நான் குறுக்க விசாரணை பண்ணணும். டவாலி சீக்கிரம் இங்க வா, டவாலி எனக்கு நீ இப்ப வேணும், டவாலி சீக்கிரம் வா. இதோ நான் வந்துட்டேன் ஜட்ஜ், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இந்த ஆளோட மனைவியும் அவங்க கிட்ட இருக்கிற தங்க காசியும் சீக்கிரம் கொண்டு வா. என்ன இது அநியாயமா இருக்கு, என்கிட்ட எந்த தங்க காசு பணம் இல்ல. என்கிட்ட விளையாடாத, உன்னோட புருஷன் ஜட்ஜ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நீ பொறுப்பே இல்லாம சூதாட்டத்துல அந்த பணத்தை செலவழிக்கிறியா, அதனால அந்த புதையல கோர்ட் மூலமா அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிருக்காரு. அப்பதான் அவருக்கு சந்தோஷமா. நீ என்ன சொன்ன? என் பேரை அவர் இப்படி ஊர் புற கெடுக்கறத நான் விரும்பல. உடனே என்ன ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போ. சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஜட்ஜ், எந்த புதையலையும் நான் பார்க்கவும் இல்ல கண்டுபிடிக்கவும் இல்ல. ஆனா ஒரு பானை நிறைய தங்க காசு நீயும் உன்னோட வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சாரா சொன்னாரே. அப்படி எந்த பானையும் நாங்க கண்டுபிடிக்கல. என் வீட்டுக்காரருக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகம், அதனால சில நேரங்கள்ல அவர் இப்படி கட்டுக்கதையில சொல்றது வழக்கமா போச்சு. எனது கட்டுக்கதையா? நீ என்ன சொல்ற? அவ என்ன முட்டாளாக்க பாக்குறா ஜட்ஜி சார்? அன்னைக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நாங்க காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தோம், அப்பதான் நான் மரத்துல மீன் வளர்ந்தத பார்த்தேன். என்ன மரத்துல மீன் வளர்ந்தத பாத்தியா? நீ என்ன சொல்ற? ஆமா நிஜமா தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நாங்க நதிக்கரைக்கு போனோம், அங்க என் வலையில ஒரு முயல் மாட்டிக்கிட்டு இருந்தது. இரு, இனிமே கட்டுக்கதை சொல்றத நிறுத்து. இனிமே உன்னோட பொண்டாட்டிய பத்தி கற்பனை பண்ணா உன்னை ஜெயில போட்டுருவேன். நன்றி ஆனர், இனிமே நான் அந்த கட்டுக்கதைகளை பேச மாட்டேன். என்ன பான்கேக்கா? நீ பெரிய புத்திசாலிதான், இந்த தடவை என்ன நீ வசமா மாட்டி விட்டுட்ட, அப்படித்தானே? நான் இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். நான் இனிமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இப்ப எனக்கு ஒரு பழமொழிய சொல்லணும்னு ஆசையா இருக்குது. அதாவது, வினைய விதைச்சவன் வினையா இருப்பானா, விதைய விதைச்சவன் விதையா இருப்பானா. போதும், நான் இனிமே வினைய விதிக்க மாட்டேன், விதையத்தான் விதிப்பேன். அவரோட வார்த்தையை அவர் காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பாருங்க, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. நீங்களும் அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா, கேட்டுட்டு தான் இருந்தேன். உண்மையாவே அது ரொம்ப நல்ல கதை. சரி லியோ, அந்த பழமொழிய சொல்லு. ஆ, வினை விதித்தவன் வினையா இருப்பான். ஆனா இதை விட ஒரு நல்ல பழமொழியை நான் சொல்றேன், பான் கேக்க பிடிச்சவன் ஒன்னு இல்ல ரெண்டு பான் கேக்க சாப்பிடுவான். ஆனா இதுல நான் எதை முதல்ல சாப்பிடுறது?